மனதிலே வைத்திருந்த ஒரு பெரிய திட்டத்தை மானிடனிடத்திலே மனிதனிடத்திலே நிறைவேற்ற விரும்புகிற ஒரு பெரிய காட்சியை வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை வேதத்திலே பார்த்தால், பூமியை சாத்தானவன் கெடுத்து ஒழுங்கின்மையாய் மாற்றிவிட்ட பின்னர், அதைத்தான் ஆதியாகமத்திலே நீங்கள் முதல் இரண்டாவது வசனங்களிலே வாசிக்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாயிருந்ததென்று. How it happened என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். எல்லாவற்றையும் அழகாக செய்கிற ஆண்டவர் ஒவ்வொரு ஆளுக்கு, ஒவ்வொரு தேவதூதனுக்கும் ஒரு கிரகத்தையோ ஒரு நட்சத்திரத்தையோ அவனுக்கு உரிமைக்காக வாழ்வதற்காக கொடுத்திருந்தார். அப்படி கொடுக்கப்பட்ட கிரகத்தில் பூமி லூசிஃபருடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருந்தது. லூசிஃபர் தேவனுக்கு விரோதமாக பெருமை கொண்டு தேவனோடு கூட தன்னை சமமாக எண்ணி அங்கிருந்து தள்ளப்பட்ட போது அவனை ஆண்டவர் பூமியிலிருந்து தள்ளிவிட்டார். தள்ளிவிடும் போது அவன் பூமியை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. வேதம் புரியாத புதியவர்களுக்காக இதை சொல்ல விரும்புகிறேன். God had to vacate this fellow from the very earth which he formed, which he created. நல்லா கவனிங்க, இந்த காரியங்களினால தான் இன்னைக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தேவதனுடைய பெயரை வச்சுக்கோ, வீனஸ் இதெல்லாம் மெர்குரி இதெல்லாம் ஒவ்வொரு தேவதூதனுடைய பெயரோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், ஆண்டவர் நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறவர் என்று வேதம் சொல்கிறதுனால ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒரு தேவதூதனுக்கு உரிமையாக அதை வாழ்வதற்காக கொடுத்திருந்தார். இதை குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை, பட் ஆனால் கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டியும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்த போது அன்றைக்கு ஆராதனை வீரனாக தேவதூதர்களை ஆராதிக்க வைக்கிறவனாக உயர்த்தப்பட்டிருந்த லூசிபருக்கு பூமியை கொடுத்திருந்தார். இந்த பூமியை விட்டு அவனை காலி பண்ண செய்யும் போது அவன் என்ன செய்தான், எல்லாவற்றையும் ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் மாற்றிவிட்டான். He destroyed the whole earth. அதனால தான் ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனமே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விளங்கிக் கொள்வதற்காக சொல்கிறேன், நீங்கள் ஒரு வீட்டில் வாடகை கொடுத்துருக்கீங்க, 5 வருஷத்துக்கு நீங்கள் வாடகை கொடுத்துட்டீங்க, ஆனால் வீட்டுக்காரருடைய விருப்பத்தையோ வீட்டுக்காரருடைய மனநிலையோ நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அந்த வீட்டை தவறான காரியத்திற்கு உபயோகப்படுத்துகிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அவர் உங்களுக்கு வாடகைக்கு தான் இருக்க சொன்னார், நீங்களோ வாடகைக்கு இல்லாதபடி அதை விபச்சார விடுதியாக மாற்றிவிட்டீர்கள்னு சொல்லுங்கள். நீங்கள் அக்ரிமெண்ட்ல அப்படிலாம் எழுதலை, இந்த காரியத்தை நான் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன், சாதாரண காரியத்திற்கு நான் என்னுடைய குடும்பம் வாழ்வதற்கு தான் இதை உபயோகப்படுத்தப்பேன் என்று நீங்கள் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கும் போது அதை ஒரு வேசியின் கூடமாக நீங்கள் மாற்றிவிட்டால் வீட்டுக்காரன் சொல்ல, யோ என் வீடை நீ இப்படி பண்ணிட்ட காலி பண்ணு என்று சொன்னா அவன் வேண்ட வெறுப்பாக போகும்போது எல்லா பிளக் பாயிண்டையும் உடைப்பான், பேனை கழட்டி கீழே போடுவான், டாய்லெட்டை உடைப்பான், வாஷிங் மெஷின் உடைப்பான். நீங்கள் கட்டின வீடு கட்டின வீடாகவே இருக்காது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லலை, சிலர் அங்கே செஞ்சவங்க திருத்திருன்னு முழிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியுது, இருட்டுக்குள்ளே கூட தெரியுது. காலி பண்ண சொல்லிட்டாங்க, எங்கே போகிறதையா? அப்படித்தான் பூமி, ஆண்டவர் மறுபடியும் உருவாக்கின பூமியைத்தான் வேதம் நமக்கு முதலாவது அதிகாரத்தில் காண்கிறது. God recreated the whole thing. So the first chapter of Genesis is a story of not creation, it is a recreation. இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ரீக்ரியேஷன் பண்ணும்போது இந்த பூமிக்கு உடையவனாக, இந்த பூமியை வாழுகிறவனாக, இந்த பூமியில் வந்து அவரும் கூட உலாவுகிற ஒரு இடமாக இதை மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகையினால் தான் தன்னுடைய சாயலாக தான் எந்த அதிகாரத்தோடு கூட இருக்கிறனோ அதே அதிகாரத்தோடு தான் எப்படி செயல்பட முடியுமோ அதே சுபாவத்தோடு செயல்படுகிற மனிதனை உண்டாக்கினார். அதைத்தான் சித்தம் என்று சொன்ன காரியத்தை தேவன் நமக்கு பரிபூர்ணமான சுதந்திரமாய் தீர்மானிக்கிற செயல்படுகிற சித்தத்தை மனித குலத்துக்கு தந்திருக்கிறார். என்ன இந்த மனிதனை நான் நம்புகிறேன், இவன் நான் வந்து அப்பப்போ வாக் பண்ணிட்டு போகிறதுக்கு, நான் வந்து அவனோடு கூட சஞ்சரிக்கிறதுக்கு, நான் அவனோடு கூட வந்து உலாவி செல்கிற ஒரு இடமாக இந்த பூமியை பாதுகாத்துக் கொள்வான் என்பதற்காகத்தான் ஒரு மனிதனை உண்டாக்கினார்.